ஃபிரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் ஷோ அக்கம் பக்கம் வித் மீ மயூரி. நம்ம அக்கம் பக்கம் ஷோவில் அக்கம் பக்கம் மாநிலங்களில் நடக்கிற சூடான செய்திகள் மற்றும் சூப்பர் ஹிட் சாங்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் நான் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் மற்றும் சூப்பர் ஹிட் சாங்ஸோட தாங்க வந்திருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம பாலிவுட்ல ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலிவுட் பாட்ஷான் சொல்லக்கூடிய எஸ்ஆர்கே பத்தி தாங்க பார்க்க போறோம். இவருக்கு சமீபத்துல மும்பைல ஒரு லீடிங் ஹாஸ்பிட்டல்ல ரைட் ஷோல்டர்ல இவருக்கு ஒரு சர்ஜரி நடந்தது. சர்ஜரி ரொம்பவே நல்லா நடந்துருச்சு. ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு உங்க ஷூட்டிங்ஸை நீங்க கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி எஸ்ஆர்கே என்ன சொல்றாருன்னா, இந்த ஆபரேஷன் இவர்களுக்கு சக்சஸ் ஆனதுக்கு காரணமே வந்து என்னோட வைஃப் தான். பிகாஸ் நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கேகேஆர் டீம் ரொம்பவே அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அடி வந்து அவருக்கு ராவன் ஷூட்டிங் போது அவருக்கு இந்த அடி பட்டது. ஸோ அதனால அவர் நிறைய படத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டு இந்த ஆபரேஷன் அவர் நடத்தியிருக்காரு. ஸோ இதை தெரிஞ்ச அவங்க பையன் லண்டன்ல இருக்காரு. ஸோ லண்டன்ல இருக்க அவர் பையன் வந்து பாதிலே அவர் படிப்பை நிறுத்திட்டு அவங்க அப்பாவை பார்க்க வந்திருக்காரு. நம்ம பாலிவுட்ல அடுத்ததா இம்ரான் கான் பத்தி தாங்க பார்க்க போறோம். இவர் வந்து ஒன்ஸ் அப்பான டைம் இன் மும்பை படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்துல அக்ஷய் குமார் அண்ட் சோனாட்சி சின்ஹா கூட நடிக்கிறாங்க. என்னதான் இம்ரான் கான் ஒரு ஸ்மால் ரோல் பண்றதா இருந்தாலும் அதை வந்து அவர் வந்து பெருசா எடுத்துக்கவே இல்லை. பிகாஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எந்த ரோல் பண்றதா இருந்தாலும் அதை பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த படத்துல இம்ரான் கானோட அப்பியரன்ஸ் என்னவா இருக்கும்னா, எயிட்டிஸ்ல இருக்க ஒரு ஹீரோவோட ஸ்டைல் தான் வந்து இம்ரான் கான் இந்த படத்துல எடுத்து நடிச்சிருக்காரு. சோ இதுக்காக 80ஸ்ல வந்த படத்தை எல்லாம் பார்த்து அதுல இருக்க பாடி லாங்குவேஜ் அண்ட் டயலாக் டெலிவரி எல்லாம் அவர் பார்த்து நல்லவே ஒரு ஹோம்வொர்க் பண்ணிருக்கேன் அப்படினு சொல்றாரு. மற்றும் இம்ரான் கான் என்ன சொல்றாருன்னா, ஒரு படத்துல நிறைய ஹீரோஸ் நடிக்கறாங்கன்றத பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். பிகாஸ் என்னோட ரோல் என்னவோ அதை நான் ஒழுங்கா பண்ணுவேன் அண்ட் ஸ்டோரி லைன் நல்லா இருக்கணும், படம் சக்சஸ் ஆகணும், அத பத்தி மட்டும் தான் நான் நினைப்பேன் இம்ரான் கான் சொல்றாரு. நம்ம பாலிவுட்ல இருந்து ஒரு சூப்பர் ஹிட் சாங் வாங்க பார்க்க போறோம். எந்த படத்துல இருந்து தான், 1920 ஈவில் ரிட்டர்ன்ஸ். இந்த படத்தோட காஸ்ட் வித்யா மால்தேவ் அண்ட் ஷாரட் கெல்கார்ட் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ரொம்பவே சூப்பரா மியூசிக் பண்ணிருக்காரு சிரஞ்சன் பாட். டாலிவுட்ல ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சமந்தா பத்தி தான் பார்க்க போறோம். இங்க ரீசெண்டா இண்டஸ்ட்ரிக்கு வந்திருந்தாலும் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இவங்க தெலுங்குல த்ரீ விக்ரம்ஸ் டிரெக்ஷன்ல பவன் கல்யாணோட அத்தாரின்டிக்கு தாரே படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் செட்ல வந்து சிரிக்காத நாளே கிடையாது, ஏன்னா அவ்வளோ ஜாலியா என்டர்டைன்மெண்ட்டா போச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட போர்ஷன்ஸும் வந்து நான் ஃபுல்லா நடிச்சு முடிச்சிட்டேன். அண்ட் இப்போதான் ரீசெண்டா வந்து ஹைதராபாத்ல லாஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பர் ஹிட் ஆக போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதோட மேக்கர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்தை வந்து ஆகஸ்ட் 7th ரிலீஸ் பண்றதா இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம டாலிவுட்ல அடுத்ததா மகேஷ் பாபு பத்தி தாங்க பார்க்க போறோம். எஸ்ஆர்கேயோட சென்னை எக்ஸ்பிரஸ்ல இவரோட கெஸ்ட் ரோல் பண்றதா இருக்கு. இந்த படத்துல தீபிகா படுக்கோன்னு நினைக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தோட டைரக்ட் ரோஹித் ஷெட்டி. ராவன் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணாரு. ஸோ அந்த ரோல் அவர் பண்ணதுனால சவுத்ல ஒரு நல்ல வெல்கம் கிடைச்சது. ஸோ இதே மாதிரி மகேஷ் பாபு சென்னை எக்ஸ்பிரஸ்ல நடிச்சா ஒரு நல்ல வெல்கம் கிடைக்கும் இவங்க எல்லாம் டிசைட் பண்ணிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படத்துல அவர் நடிக்கிறாரா இல்லையான்னு. நம்ம டாலிவுட்ல இருந்து ஒரு சூப்பர் ஹிட் சாங் பார்க்க போறோம். எந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா, லவ்லி. இந்த படத்தோட காஸ்ட் ஆதி அண்ட் ஷின்வி நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் அனுப் ரூபன்ஸ். நம்ம அக்கம் பக்கம் ஷோல நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் மற்றும் சூப்பர் ஹிட் சாங்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி ஷார்ட் பிரேக். வெல்கம் பேக் டு அக்கம் பக்கம். நம்ம மாலிவுட்ல ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம்னா, ரஞ்சித் சங்கர். இவர் வந்து ஒரு பெஸ்ட் டைரக்டர் இன் மலையாளம். இவரும் பிருத்விராஜும் அர்ஜுனா சாக்ஷின்ற படத்தை இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டரான மூவி. இந்த மூவியை தொடர்ந்து சுத்தி வால்மீகம்ன்ற படத்தை இவங்க எடுக்க போறாங்களா. பட் பிருத்விராஜ் வந்து ஹிந்தியில கொஞ்சம் பிஸியானதுனால இந்த படத்துக்கு அவரால் சைன் பண்ண முடியலையா. இப்போ வந்து ஹிந்தி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவர் முடிச்சதுனால ரஞ்சித் சங்கரோட ஒர்க் பண்றது வந்து ரொம்பவே ஹாப்பியான விஷயம் சொல்லி இந்த படத்தை எடுக்க போறாங்களாம். நம்ம மாலிவுட்ல அடுத்ததா பப்ளிங் ஸ்டார்னு சொல்லக்கூடிய மம்முட்டி பத்தி தாங்க பார்க்க போறோம். இவர் வந்து சமீபத்துல ஜெர்மன் பேச கத்துக்கிறாராம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, கடல் கதன்னு ஒரு மத்துக்குட்டி படத்துல இவரு நடிக்கிறாரு. இந்த படத்துல இவரோட கேரக்டர் என்னன்னா, என்ஆர்ஐயா இவர் வந்து பிளே பண்றாரு. ஸோ இந்த ரோலுக்காக இவர் ஜெர்மன் கத்துட்டு இருக்காராம். இந்த படத்தோட ஹீரோயின் அலிஷா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரா நடிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த படத்தோட ஷூட்டிங் கேரளால ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம மாலிவுட்ல இருந்து ஒரு சூப்பர் ஹிட் சாங் தான் பார்க்க போறோம். எந்த படத்துல இருந்துன்னா, ஆர்டினரி படத்துல இருந்து. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர். அண்ட் இந்த படத்தோட காஸ்ட் பிஜு மேனன் அண்ட் ஆசிஃப் அலி. நம்ம சாண்டல்வுட்ல ஃபர்ஸ்டா
துனியா ஃபேமோட விஜய் பத்தி தாங்க பார்க்க போறோம். இவரும் ஆன் த ஸ்கிரீன் பெர்ஃபெக்ட் ஆக்டரா இருந்தாலும் இவரோட பர்சனல் லைஃப்ல இவருக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சரியில்லை. ஸோ இதனால டைவர்ஸ்க்காக இவர் பெங்களூர் கோர்ட்ல அப்ளை பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா வரிசையா நிறைய அட்வொகேட் சேஞ்ச் பண்ணியும் இவருக்கு டைவர்ஸ் கிடைக்கவே இல்லை. அட் லாஸ்ட் எம்டி நானையா கிட்ட இவர் அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவருக்கு டைவர்ஸ் கிடைக்குதா இல்லையான்னு. நம்ம சாண்டல்வுட்ல அடுத்ததா ரவிச்சந்திரன் பத்தி பார்க்க போறோம். இவர் வந்து ஒரு பெஸ்ட் டிரெக்டர் மற்றும் ஆக்டர். இவர் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட டெபு ஆர்டிஸ்டா அவங்க பையன் மனோரஞ்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்றாரு. இந்த படத்துக்கு அவர் வந்து ஸ்கிரீன் பிளே டிரெக்ஷன் எதுவுமே எழுதலையாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தை தவிர்த்துட்டு மேற்கொண்டு ரெண்டு படத்தை இவர் வந்து டைரக்ட் பண்றதா இருக்காரு. அந்த படத்துக்கும் அவங்க பையன் தான் நடிக்க போறாராம். நம்ம சாண்டல்வுட்ல இருந்து அடுத்ததா சூப்பர் ஹிட் சாங் பார்க்க போறோம். எந்த படத்துல இருந்துன்னா பச்சன் படத்துல இருந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த படத்தோட காஸ்ட் சுதீப் அண்ட் பாவனன் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வி ஹரிகிருஷ்ணா. நம்ம அக்கம் பக்கம் ஷோல நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் மற்றும் சூப்பர் ஹிட் சாங்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி ஷார்ட் பிரேக். வெல்கம் பேக் டு அக்கம் பக்கம். நம்ம கோலிவுட்ல ஃபர்ஸ்டா யாரை பத்தி பார்க்க போறோம்னா அந்த நேஷனல் அவார்டு வின்னர்ஸ் தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் பத்தி தாங்க பார்க்க போறோம். இவங்க ரெண்டு பேரும் பொல்லாதவன் ஆடுகளம் படத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு ப்ரொடியூசர்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் ஆறாங்க. தனுஷோட வண்டர் பார் பிலிம்ஸ் அண்ட் வெற்றிமாறனோட கிராஸ் ரூட் பிலிம்ஸ் இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு எடுக்க போற படம் தான் காக்கா முட்டை. குழந்தைங்களை மையமா வச்சு எடுக்க போற இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைக்கிறாரு. இந்த படத்துல நடிக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்பெஷல் ட்ரைனிங் எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்காவாசி இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நம்ம சென்னையில தாங்க நடக்க போகுது. அண்ட் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் எப்படி வருதுன்னு. நம்ம பாலிவுட்ல அடுத்ததா உலக நாயகன் பத்தி தாங்க பார்க்க போறோம். விஸ்வரூபம் த மேசிவ் ஹிட் ஆஃப் த இயர். இந்த படத்தை தொடர்ந்து விஸ்வரூபம் பார்ட் 2 எடுத்துட்டு வராங்க. இந்த படத்தோட முதல் கட்ட ஷூட்டிங் தாய்லாந்துல எடுக்கிறாங்க. ஆண்ட்ரியா மற்றும் பூஜா குமார் இந்த படத்துல ஃபைட் சீக்வன்ஸ்ல கூட ஆக்ட் பண்றாங்களாம். அண்ட் பேங்காக்லயும் பாதி ஷூட்டிங் எடுக்க போறாங்களாம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் வந்து டெல்லியில எடுக்க போறதா பேசிக்கிறாங்க. விஸ்வரூபம் ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டரான மூவி. இந்த மூவியும் வந்து அதே மாதிரி இருக்குமா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த படத்தோட மேக்கர்ஸ் அக்டோபர் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதா இருந்தாங்க. We are really waiting to see this picture on theaters. நம்ம கோலிவுட்ல அடுத்ததா சூப்பர் ஹிட் சாங் பார்க்க போறோம். எந்த படத்துல இருந்துன்னா யாருடா மகேஷ். இந்த படத்தோட காஸ்ட் சுந்தீப் கிஷன் அண்ட் டிம்பிள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ரொம்பவே சூப்பரா மியூசிக் பண்ணிருக்காரு கோபி சுந்தர். புது பார்வை தந்தாயே இதே மாதிரி ஒரு அழகான நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன்.